ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकर्णो मुनिमध्यमम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गलेरुमदिपुडेसूरयोच्चियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரம் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமம் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர கணுதாளி. இன்று ஒரு இரச்சொல் தினந்தோறும் ஆழ்வார்களுடைய அற்புதமான அமுத மொழிகளிலிருந்து அமுத துளிகளை அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் திருநெடும் தாண்டகத்திலிருந்து கலியனுடைய அற்புதமான ஒலிமாலை தேன் நீரகத்தாய் என்ற சொல்லை அனுபவிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு சொல்லும் அற்புதம், சொல்ல சொல்ல இனிக்கக்கூடிய சொல்மாலிகளுடைய அற்புதமான கதம்பம் தான் பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம், பிற பந்தங்கள் அழிவதற்காக பிரபந்தத்தை நாடுகிறோம். மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கொள்ளுமி மையன் தன்னோடு கூடுவதில்லை என்ற ஒரு உறுதி பிரபந்தம் நமக்கு தருகிறது. பாசுரத்தை பார்த்தோம். நீரகத்தாய் நெடுவதையும் உச்சி மேலாய் நிலா திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் உன் துறை நீர் வெட்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா காமரும் பூங்காவிரியும் தென்பால் மண் பேரகத்தாய் பேராது என் நெஞ்சிலுள்ளாய் பெருமான் உன் திருவடியே பெணினேனே. எம்பெருமானே மிக விரும்பி திருமங்கையாழ்வாருடைய திருவாய் மொழியாக ஈரச் சொல்லாக அனுபவித்த அற்புதமானது திருநெடுந்தாண்டகம். இந்த திருநெடுந்தாண்டகத்திலே நீரகத்தால் நெடுவரையும் உச்சி மேலாய் நிலா திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் திரை நீர் வெட்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்து உள்ளாய் காமரும் பூங்காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் கல்வா என் நெஞ்சில் பேராது உள்ளாய். இவ்விய தேசங்களை அதிகமாக அனுபவித்தது திருமங்கையாழ்வார். பிடிச்சோருக்கு நெய்யிடுமா போலே தமிழ் செஞ்சொற்கள் அடிகளுக்கு அடிகளுக்கு இடையிலே அற்புதமான திவ்ய தேச அனுபவங்கள். இந்த பாசுரத்திலே நீரகம் திருவேங்கடமலையிலே எழுந்துள்ள எம்பெருமான் நெடுவரையின் உச்சி மேல் காஞ்சிபுரத்திலே நிலாத்திங்கள் துண்டம் உலகவந்த பெருமாள் சன்னதியிலே ஊரகம் பக்கத்திலே தூப்பிலே வெக்கா அந்தரியாமியாக உள்ளுவார் உள்ளத்தாய் மீண்டும் திருக்காரகம் கார்வானம் பிறகு பேரகம் என்ற அப்பக்குடத்தானுடைய சன்னிதி. இப்படி எம்பெருமானை அனுபவிக்கிறார். இதிலே நீரகத்தா என்ற சொல்லை ஈரச்சொல்
அதுவே நீரகம். நீர் அகத்தாய், அந்த நீர் அகத்தாய் என்பது நீர் வண்ணன். அவன் எம்பெருமான் நீர் வண்ணன். அந்த நீர் வண்ணனுடைய அற்புதமான அனுபவம் நீர் அகத்தாய் என்று ஆழ்வார் பெருமான் பாசுரத்தின் முகப்பிலேயே கம்பீரமாக பேசுகிறார். நீரகத்தாய், நீரகம் என்ற திருப்பதி, நீர் அகத்தாய், நீரை அகத்திலே உடையவனே. அந்த நீர் எம்பெருமான் தண்ணீருக்கும் எம்பெருமானுக்கும் எத்தனையோ ஒற்றுமைகள். நீர் என்ன செய்யும்? விசும்பில் துணி வீழி நல்லால் மற்றாங்கே பசும்பு தலைக்கான்கள் அழிவு என்று பேசுவான் வள்ளுவன். மேலிருந்து நீர் துளி கீழே விழும். தண்ணீர் பள்ளத்தை நோக்கி பாயும். எம்பெருமானும் எந்த மனமானது ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாலியின் பாத மூலம் பற்றியிலேன் இல்லை இல்லை என்று சொல்லி பள்ளமாக எந்த உள்ளம் இருக்கிறதோ அங்கே அருள் வெள்ளமாக எம்பெருமான் குடிகொள்ளுவார். பள்ளத்திலே பாயக்கூடிய நீர், அதாவது அவன் நீர் வண்ணன், நீரகத்தான். அது மட்டுமல்ல, கண்ணன் தூது போன பொழுது அத்தினாபுரத்திலே ராஜ வீதியிலே பீஷ்மர் துரோணர் கிருபர் பிரிவரெல்லாம் வரவேற்கிறார்கள். ஆனால் வித்தருடைய குடியிலே திருமாளிகையிலே எம்பெருமான் எழுந்தருள்கிறார். அப்படி பள்ளத்திலே வெள்ள நீர் பாய்வது போல எம்பெருமானும் எந்த உள்ளத்திலே தன்னை மிகவும் நேசிக்கிறார்களோ, மற்றவர்களெல்லாம் அடியேன் கிரகம் அடியேன் கிரகம் என்று சொன்னதாகவும், இத்துடன் இது தேவரீருடைய கிரகம் என்று சொன்னதனாலே எழுந்தருளான் என்று சொல்லுவார்கள். இந்த பாசுரத்திலே கூட உள்ளுவார் உள்ளத்தா என்று வருகிறது, பேராது என் நெஞ்சில் உள்ளா என்று வருகிறது. எனவே நீரகத்தாய், நீர் இல்லாமல் நீரின்றி அமையாத உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்பான் வள்ளுவன். தண்ணீர் முக்கியம், நீரே பிராணாதாரம், நீர் இல்லாமல் ஒரு காரியம் ஆகாது. எனவே எம்பெருமான் இல்லாமல் தேன வினா திருணமதி நச்சலத்தி, எம்பெருமான் இல்லாமல் எந்த காரியமும் நடக்க. நீருக்கு தண்ணீர் என்று பெயர், தன்மை குளிர்ச்சி. சில சமயத்திலே வெந்நீர் ஆகும், அது இயற்கை என்று செயற்கை. எம்பெருமானும் சினம் போதத்தை ஏற்றுக் கொள்வான். ஆனால் உண்மையில் அவனுக்கு சினம் கிடையாது, எப்பொழுதும் அப்போதைக்கு அப்போது ஆறா அமுதம் அவன். நீர் ஒருவேளை வெந்நீரானால் அதை தண்ணீராக்குவதற்கு நீர் தேவை. நீரை குளிர்விப்பதற்கு, வெந்நீரை குளிர்விப்பதற்கு தண்ணீர் தேவை. அதே போல எம்பெருமான் ஒருவேளை சினமுற்றாலும் அந்த சினத்தை அவனேதான் ஆக்கிக் கொள்ளுவான். எனவே நீரின் தன்மை நீர் வண்ணனத்திலே பார்க்கிறோம். நீர்மை என்ற ஒரு குணம் அற்புதமானது. நிலத்தியல்பால் நீர் தின் தற்றாகும், மாந்தற்கு இனத்தியல்வதாகும் அறிவு என்று வள்ளுவன் பேசுவான். எந்த தண்ணீரிலே நாம் கவனித்து பார்த்தோமானால் அந்த தண்ணீர் அதற்கென்று ஒரு நிறம் கிடையாது. எந்த தண்ணீருக்கும் அதற்கென்று ஒரு நிறம் கிடையாது. செம்மண்ணிலே செந்நீராகும், கருமண்ணிலே கருநீராகும், சரளைக்கற்களிலே வெந்நீராகும். இப்படி எம்பெருமானும் எந்த வேடம் போட்டுக் கொள்கிறானோ, எஜ்ஜாத்திய யாதிருக தத்வபாவாத்து தத்ஜாத்திய தாதிருக தத்வபாவாத்து என்று பேசுவார் பெரியவர். அப்படி தமருகந்த எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்தது எப்பேர் மற்ற பேர் என்று எம்பெருமான் அப்படி அந்த வண்ணமாக. எனவே நீரும் நீர் வண்ணனும் ஒன்றாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நீர் தேக்கி வைக்கவும் முடியும், நம் இஷ்டம். ஆறுகளிலே அணை கட்டுகிறோம்,
நீர் தங்கி விடுகிறது. அணைகளிலே மது வைக்கிறோம், மதுவை தூக்கினால் தண்ணீர் ஓடும். கனிகண்ணன் போகிறதான் காமரும் பூ கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம். கனிவன் போ கொழிந்தான் காமரும் பூ கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். எனவே தண்ணீர் எப்படி மனிதனுக்கு அவரவர்கள் இஷ்டப்படி பயன்படுத்தி கொள்ளலாமோ அதுபோல சுவர்மிகை வைத்தும் சாத்தியும் தோழுவரும். அது மட்டுமல்ல, நீர் தனியாகவும் குடிக்கலாம், பொருள்களுக்கு சமைக்கும் பொழுது கூட உபயோகமாக இருக்கிறது. எனவே எம்பெருமானும் உபேயமாகவும் இருப்பான், உபாயமாகவும் இருப்பான். அது மட்டுமல்ல, தண்ணீர் தான் தனியாக நிற்கக்கூடியது. அதாவது தண்ணீரை மட்டுமே உண்டு கூட உணவு உணவுக்கு சரிநிகராக அதை ஆக்கிக் கொள்ளலாம். நீர் மட்டும் அறிந்துவிட்டு கூட சில நாட்கள் உயிர் வாழ முடியும். எனவே நீர் தானே தனியாக தாகத்தை போக்கக்கூடியது. நீருக்கு வேறு ஒரு சப்ஸ்டிடியூட் பிரதிநிதி கிடையாது. எம்பெருமானுக்கும் ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயா அத்விதீயம். அது மட்டுமல்ல, குளத்திலே இருந்தால் குடநீர், குளத்திலே இருந்தால் தடாக நீர், குளத்து நீர், ஏரி நீர், கடல் நீர், இப்படி அவன் தண்ணீருக்கென்று ஒரு சுவை, தண்ணீருக்கென்று ஒரு உருவம் கிடையாது. அது எந்த பாத்திரத்திலே எந்த நீர்நிலையிலே செல்லுகிறதோ அடங்குகிறதோ அந்த பேர் பெறுகிறது. எம்பெருமானும் வாசுளம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியா என்று அவனுக்கென்று ஒரு வடிவம் கிடையாது. ஆனால் அந்தந்த சமயங்களிலே எதாயதாகி தர்மசிய காலிபவதி பாரத அப்யுத்தான மதர்மசிய ததாத்மானம் சுயாமிகம் என்று எம்பெருமான் தன்னை மாற்றிக் கொள்கிறான். நீரும் அப்படித்தான் இருக்கிறது. நீர் ஐந்து வகையாக பெரியவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஆவரண நீர் என்றும், பூவேத ஜலம் என்றும், பார்க்கடல் நீர் என்றும், பெருக்காறு என்றும், மடுநீர் என்றும் அனுபவிக்கிறார்கள். எம்பெருமானையும் அந்தர்யாமித்வம் என்றும், பரத்வம் என்றும், யூகம் என்றும், விபவம் என்றும் அனுபவிக்கிறோம். அர்ச்சை என்பது ரொம்ப அற்புதமானது. பெருக்காறு போல, ஓடுகின்ற ஆறு போல விபவம் அந்தந்த காலங்களிலேதான் அனுபவிக்க முடியும். ஆடிப்பெருக்கு ஐப்பசி மாதத்திலே பார்க்க முடியாது. ஒவ்வொரு சமயத்திலே ஒவ்வொன்றும் பெருக்காறு போல அவதாரங்கள், ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள். அதில் தேங்கி இருக்கும் மடுநீர் போல அற்புதமான அர்ச்சாவதாரம். வேண்டிய பொழுது வேண்டுவதற்கு வேண்டிய தரக்கூடியது அர்ச்சாவதாரம். மடுநீர் இவ்விய தேசங்கள், பார்க்கடல் காண்பதற்கு அறிவு வியூகம், ஆவரண ஜலம் அண்டத்தில் உள்ளது பரமாக போகிறது, பூகத ஜலம் அந்தர்யாமித்வம் பூமிக்குள்ளே தண்ணீர் இருக்கிற நாம் நிற்கும் இடத்திலே எந்த இடத்திலே நாம் நின்றாலும் தண்ணீர் இருக்கும். அது 60 அடியா 600 அடியா அதுதான் பிரச்சனை. அதை நாம் எடுக்க வேண்டுமானால் கருவிகள் வேண்டும். அஷ்டமகா யோகங்கள் செய்து உண்வார உண்ணாது உயிர்கா வடித்து உடலில் பிரியா புலனைந்து நொந்து வாடி பிறகு அடைய வேண்டியது அப்படிப்பட்ட அந்தர்யாமித்வம். அது மட்டுமல்ல, தண்ணீரானது தோண்ட தோண்ட சுரக்கும். எம்பெருமானும் கொள்ளமாளா இன்பம் அவனை பாட பாட அவனை அனுபவிக்க அனுபவிக்க அவன் நமக்கு புதுமையாக தோன்றுகிறான். நீர் தனக்கென்று எந்த ஒரு பயனையும் கருதுவது இல்லை. எம்பெருமானும் அப்படித்தான். குறையொன்றும் இல்லாத கோவிந்தனாக இருப்பதனாலே மனிதர்க்காகவே எம்பெருமான் காரியங்கள் செய்கிறான். நீரானது தானாக பெய்ய வேண்டும், தெய்விக்க முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. எம்பெருமானும் நிரங்குஷ சுவாதந்தரியன் என்று பேசுகிறார்கள். உப்புக்கடல் நீர் மேகத்தின் மூலம் அற்புதமான தண்ணீராக வருகிறது. பரத்வம் யூகம் போன்றவை நேரடியாக அனுபவிக்க முடியாவிட்டாலும்
ஆச்சாரியர்கள் மூலமாக ஆழ்வார்கள் மூலமாக பெரியவர்கள் மூலமாக நாம் அந்த பெருமையை உணர்ந்து அவர்கள் சொல்ல நாம் அனுபவிக்கிறோம். மேகம் பருகின சமுத்திர அம்பு போலே ஜலம் போலே நூற்கடல் சொல் இவர் வாயனவாய் திரிஞ்சினவாரே சர்வதா சர்வோப ஜீவியமாமே என்று ஆச்சாரியர்களையும் பேசுகிறார். அது மட்டுமல்ல, பெரிய பெரிய முனிவர்கள் ரிஷிகள் வசிஷ்ட வாமதேவாதிகள் சாதாரண மனிதர்கள் மிருகங்கள் அத்தனைக்கும் இந்த எம்பெருமானை போலவே தீர்த்தமும் பயன்படுகிறது, பலன் தருகிறது. காணமும் வானரமும் வேடும் உடை வேங்கடம் என்று பெரியார் சிறியார் வாசியர விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெப்பு என்று பேசினார் வேதாந்த தேசிகன். அடுத்தது ஒரு சிறிய அஞ்சலி பண்ணால் கூட பகவானுடைய அனுகிரகம் கிடைத்து விடுமா? யாகம் பண்ண வேண்டாம், தவம் பண்ண வேண்டாம், தானம் பண்ண வேண்டாம். ஒரு சிறு துவாரம் கிடைத்தாலும் எப்படி தண்ணீரானது உள்ளே புகுமோ அதுபோல எம்பெருமான் ஒரு சிறிய வார்த்தை திருமாலிலும் சோழ என்றேன் திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்று பேரை சென்னோனோ ஊரை சென்னோனோ என்று சிறிய முயற்சி கூட அவனை பெற்று தந்துவிடும். அது மட்டுமல்ல, தாகம் அதிகமானால் தாபம் அதிகமானால் தண்ணீரை முகத்திலே கழிப்பார்கள், குளிப்பார்கள், உள்ள குளிர குறைந்து ஆடுவார்கள். அதனால எம்பெருமானை வாக்கினால் கருமம் தன்னால் மனத்தினால் ஸ்ரத்தை தன்னால் வெட்டை நீ தூர வாங்கி என்று பேசுகிறார்கள். அப்படி எம்பெருமான் நீர் இரண்டுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றன. இறுதியாக ஒன்று, நீரே சிறிய கல்லும் அமைந்து போகும், ஆனால் பெரிய தெப்பமரம் மிதக்கும். எம்பெருமான் பிரம்மா போன்றவர்கள் இறந்து போனதை இளைச்சிகள் பெற்றிருக்கிறார்கள். இப்படி அந்த பாசுரத்திலே முகப்பு பாசுரமாக முகப்பு வரிய முகப்பு சொல்லாக நீரகத்தாய், அதே போல ஊரகத்தாய், காரகத்தாய், பேரகத்தாய், அருமையான வார்த்தைகள் தேராது என் நெஞ்சில் உள்ளா என்று உள்ளுவார் உள்ளத்தால் என்று அற்புதமாக பேசப்படுகிறது. அருமையான நீரகத்தாய் என்ற இந்த சொல்லை இன்றைய ஈரச் சொல்லாக நாம் அனுபவித்து நம் நெஞ்சை செந்தமிழ் ஈரத்தாலே எம்பெருமானுடைய அருள் வெள்ளத்தாலே இரமாக்கி உலகம் செழிக்க வேண்டும் என்று சொல்லி ராமனை எண்ணி மகிழ்ந்திரு நெஞ்சில் காமமழிந்து தெளிந்திருமே பூமலநாதன் புரிந்திரு நன்மையை புண்மையினாவும் புகந்திடுமோ தினமர் பொய்கையில் மினினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டினமாத்தெழ வாழ்த்தொலி சூழ் வகுதாரண்யமே மங்களம் கோசலேந்திராய் மகனீய குணபிரிய சக்கரவர்த்தி சோயாய சர்வமாய் மங்களம் மங்களதாசன பிரிய மதாச்சாரிய புரோகமி சர்வைஷ பூ வீராச்சாரிய கிருத்தாயாக்கு மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.